ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஜனவரி 3rd and 4th கரண்ட் அஃபேர்ஸ். அயோத்தி தீர்ப்பை அமல்படுத்த மூவர் கொண்ட குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. அது யார் தலைமையிலனா ஞானேஷ்குமார் அப்படின்ற ஒரு தலைமையில் அமைச்சிருக்காங்க. எம்டிஎன்எல் அப்படின்றது என்னென்னா மகாநகர் டெலிகாம் நிகாம் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கவர்மெண்ட்டுடைய கம்பெனி. இவங்க வந்து தன்னுடைய ஷேரை வந்து இப்போ கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இவங்க வந்து பிஎஸ்என்எலோட ஜாயின் பண்ண போகிறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. மணி அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா மொபைல் எய்டட் நோட் ஐடென்டிஃபியர், அதாவது வந்து பார்வையற்றவர்கள் வந்து அந்த பணத்தாளை வந்து ரெண்டாக மடித்து அந்த அப்ளிகேஷன் மூலயமா ஒரு ஸ்கேனர் இருக்கும், அதில் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா அது எவ்வளோ ருபீஸ்ன்றத இங்கிலீஷ்லேயோ அல்லது ஹிந்திலேயோ வந்து சொல்லிடும் அப்படின்றதான் இந்த அப்ளிகேஷனுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுனிதா லக்ரா இவங்க யாருன்னா இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீமுடைய டிஃபெண்டராக இருந்தவங்க. இவங்க வந்து இப்போ சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறதா அறிவிக்கிறாங்க. கேரளாவுடைய ஆளுநர் யாருன்னா ஆரிஃப் முகமது கான். 34வது இந்திய பொறியியல் மாநாடு வந்து ஹைதராபாத், தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் நடந்துச்சு. இதில் பெண் அறிவியலாளருக்கான சுமன் சர்மா விருது அப்படின்ற விருதை வந்து சித்ரா ராஜகோபால் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து டிஆர்டிஓவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி அக்னி ஃபோரோடைய திட்ட இயக்குனர் கிஷோர்நாத் அப்படின்றவருக்கு வந்து விருது கொடுத்துருக்காங்க. இவரும் வந்து டிஆர்டிஓவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. தேசிய மருத்துவ கவுன்சில் வந்து கலைச்சிட்டு தான் தேசிய மருத்துவ ஆணையம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. அதுக்கு வந்து தலைவராக வந்து சுரேஷ் சந்திரா அப்படின்றவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து 3 வருடம் அல்லது 70 வயது நிரம்பும் வரை இருப்பார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏடிபி சார்பில் ஃபஸ்ட் டைமாக ஏடிபி கோப்பை போட்டிகள் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்க. இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பிரிஸ்பன் சிட்டியில் வந்து நடக்க இருக்குது. 68வது தேசிய சீனியர் வாலிபால் போட்டி வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரில் நடந்துச்சு. இதில் தமிழ்நாடு வந்து மென்ஸ் டீம் வந்து 6 வருடங்களுக்கு பிறகு சாம்பியனாக இருக்காங்க. ஸோ இதை கேட்டாலும் கேட்பாங்க. கிருஷி கர்மான் விருது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா எண்ணெய் வித்து உற்பத்தியில் வந்து மாநிலங்கள்லேயே சிறந்த மாநிலமாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்கா வந்து தன்னுடைய நாட்டுக்கு சுற்றுலா வர்றவங்களுக்கு விசா தேவையில்லைன்னு சொல்லி ஒரு 48 கண்ட்ரீஸை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கண்ட்ரியிலிருந்து வர்றவங்களுக்கு வந்து விசா தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உலக பிரெய்லி விழிப்புணர்வு தினம் வந்து ஜனவரி 4 அன்னைக்கு கடைபிடிக்கிறாங்க. 107வது இந்திய அறிவியல் மாநாடு வந்து பெங்களூரில் நடந்துச்சு. புதுமையான கண்டுபிடிப்புகள் பட்டியலில் வந்து இந்தியா வந்து 52வது இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2022க்குள்ளே 10% கச்சா எண்ணெய் இறக்குமதியை வந்து குறைக்க போகிறதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து ஏற்கனவே வந்து 80% கச்சா எண்ணெய் வந்து வெளிநாட்டிலிருந்து தான் இறக்குமதி பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்யூ.